ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லிக் ஷீஸோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அல்டிமேட்ஸோட இஷ்யூ டூ. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இப்போ இஷ்யூவில் போகலாம். கடைசி இஷ்யூவில் நம்ம அல்டிமேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துருப்போம், யார் யாரும் அதில் மெம்பர்ஸ் இருக்காங்கிறதையும் பார்த்துருப்போம். ஸோ அவங்க வந்து கேரக்டர்ஸோட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் தீர்க்க போகிறாங்க அப்படின்றதையும் வந்து பார்த்துருப்போம். ஸோ என்ன பிரச்சனை, என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த இஷ்யூவில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கிட்ட எந்த இடத்த காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வக்காண்டா. ஸோ வக்காண்டாவில் நம்ம பிளாக் பேந்தர் தான் வந்து காட்டுறாங்க. ஸோ நம்ம பிளாக் பேந்தர் வந்துட்டு ஓகே இந்த மாதிரி இடமானது வந்து இப்போயே ஆரம்பிக்க அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே நம்ம பிளாக் பேந்தர் கூட இருக்கும் வந்து சொல்கிறாங்க, அரசை இந்த மாதிரி நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் இந்த மெத்தடு யூஸ் பண்ணி இங்கேருந்து பூமியிலே ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சிங்கனாலே ரொம்பவே ஒரு ஆபத்தான விஷயம் தான். ஏன்னா இந்த ஒரு மெத்தட் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு மெத்தட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ பல மில்லியன் லைட் இயர்ஸ் வந்து தள்ளி போக போகிறீங்க, அதுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம பிளாக் பேந்தர் கூட இருக்க இன்னொருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, ஐயோ நீ வந்து அரசரை இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே நம்ம பிளாக் பேந்தர் வந்து சொல்லாரு, இல்லை இந்த உலகத்தோட விதிப்படி யார் வேணால் யாரை வேணாலும் கேள்வி கேட்கலாம், அரசனாவே இருந்தாலும் அதுக்கு வந்து பதில் சொல்லி தான் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ பதில் சொல்கிறேன், என்னென்னா உண்மைதான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் இப்போ இந்த உலகத்தோட தலைவிதி வந்து நம்ம கையில் இருக்குது, ஸோ நம்ம இதை வந்து பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே இருக்கவங்க எல்லாமே வந்து சரி இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பட்டன் வந்து அழுத்துறாங்க. அண்ட் நம்ம பிளாக் பேந்தர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வந்து மாற நிற்கிறது, மாறி அவர் அப்படியே ரியாலிட்டிக்குள்ளெல்லாம் பூந்து வர மாதிரி வந்து காட்டுறாங்க, அவரோட அந்த மிரர்லாம் வந்து உடையிற மாதிரி காட்டுறாங்க. இந்த மாதிரி அவர் வந்து ஏகப்பட்ட ரியாலிட்டிஸு பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் இது எல்லாத்தையுமே வந்து பார்க்குற மாதிரி வந்து காட்டுறாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் பேந்தரோட அப்பா வந்து தெரியாது, அதாவது நம்ம டிச்சாக்கா. ஸோ டிச்சாக்கா வந்து இந்த மாதிரி வந்து சொல்லாது, நீ வந்து என் பையன் கிடையாது, நீ வந்து இனிமேட்டு பிளாக் பேந்தரும் கிடையாது அப்படின்னு சொல்ல, நீ என் பையன் கிடையாது, நீ என் பையன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவோட முகம் வந்து கொஞ்சம் வந்து பிளாக் பேந்தராக மாறுது. அண்ட் பிளாக் பேந்தராக மாறி அந்த முகம் வந்து அழிக்க போகிற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ நம்ம பிளாக் பேந்தர் அதை நம்ம டிச்சாவில் வந்துட்டு சொல்கிறாரு, நீ இது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி நீ எங்கே போகணும்னு நினைக்கிறோ அதை ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ளாஷ்பேக் வந்து மறைய ஆரம்பிக்குது. இப்போ வேறு ஒருத்தனோட ஃப்ளாஷ்பேக் வந்து தெரிய ஆரம்பிக்குது, இது இவன் அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பேந்தர் வந்து யோசிக்கிறாரு. உடனே அவன் பேசுகிறது எல்லாமே வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் நம்ம பிளாக் பேந்தருக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. அவர் வந்து என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 6th யூனிவர்ஸ், அதாவது நம்ம இருக்க யூனிவர்ஸ் 6th யூனிவர்ஸ் வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லாரு. நம்ம யூனிவர்ஸ்னால் இப்போ இருக்க யூனிவர்ஸ் வந்து சொல்லலை, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வரதை வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த 6th யூனிவர்ஸ் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, நம்ம தான் வந்து இதை உயிர் பழச்சிருக்கோம், நம்ம வந்து ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்க. அண்ட் நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தோட சீக்கிரட் என்ன அப்படின்றத வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சே தீருவோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க வந்து சொல்ல, ஓ நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து ஸ்பேஸில் தான் வந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா அங்கே இருக்க ஒருத்தர் வந்து சொல்கிறான், மாஸ்டர் கேலன் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல, வேணாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம ஷிப்பு எங்கேயும் அடிவாங்கக்கூடாது, சீக்கிரமாக கீழே இறக்கு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க கேலன் வந்து கத்துறாரு. ஸோ கேலன் வந்து உங்கள் யாருக்கு உங்கள் யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம் நிறைய பேருக்கு, பட் ஆனால் இப்போ யாருன்ற விஷயம்லாம் வந்து உங்களுக்கு தெரிய போகுதுன்னு நல்லா கவனிங்க. கீழே இறக்கு அப்படின்னு சொல்லாமல் கேலன் வந்து கற்று அதுக்குள்ளே அந்த ஷிப்பில் வந்து பயங்கரமாக வந்து சுட்டுறாங்க. அந்த ஷிப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க எல்லாமே வந்து அழிஞ்சிடறாங்க. நம்ம கேலன் மட்டும் கடைசியாக வந்து கற்றுக்கிட்டு இருக்காரு, இந்த ஒரு லைஃப் வந்து அழியக்கூடாது, நான் வந்து சாவக்கூடாது, எனக்கு வந்து சாவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டே இருக்காரு. ஸோ அப்படியே வந்து அந்த ஷிப் வந்து மொத்தமாகவே வந்து வெடிக்கிறது. அந்த ஷிப்பை வெடித்தது வந்து ஒரு பாதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி வந்து மாறிடுது. எந்த மாதிரி கண்டெய்னர், லாரியில் இருக்க கண்டெய்னர்லாம் இல்லை, இது வேறு ஒரு கண்டெய்னர், அதாவது எப்படி சொல்கிறது ஒரு இன்குபேட்டர் மாதிரி மாறிடுது. ஸோ ஒரு உயிரை வந்து பாதுகாக்கிறது மாதிரி மாறிடுது. அண்ட் அந்த ஒரு விஷயம் வந்து உள்ளக்குள்ளேயே அது உள்ள அதாவது சுட்டாங்களே அந்த ஃபோர்ஸ் அந்த எனர்ஜிலாம் வந்து உள்ளே இருந்திருக்கு. ஸோ அந்த எனர்ஜிலாம் உள்ளே இருந்து ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா பல வருஷம் அதாவது பல மில்லியன் வருஷம் கழித்து அந்த இன்குபேட்டர் வந்து லைட் அப்படி உடைய ஆரம்பிக்குது. உடையும் போது உள்ளேருந்து ஒரு குரல் வந்து கேட்குது, எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வந்து கேட்குது. ஸோ கேலன் அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கேலக்டஸாக வந்து மாறுறாரு. ஸோ நம்ம கேலன் முன்னாடியே சொன்னல இந்த மாதிரி அந்த ஷிப்பு ஒரு கேப்டனாக இருந்திருப்பாரு, அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தோட நம்ம கடைசி உயிரினோம் அப்படின்னு சொல்லி வந்து போராடிட்டு இருப்பாரு. ஸோ அவர் வந்து கேலக்டஸாக வந்து மாறுகிறாரு, நான் என்றைக்குமே சாவக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்க்க எல்லாத்தையும் வந்து அடிக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 crore ஆத்மாக்களுக்கு மேலே வந்து முழுங்கிட்டாரு. பட் ஆனால் அவருக்கு வந்து அப்போது வந்து அவரோட பசி வந்து அடங்கலை. அதுக்கப்புறமா வந்து கிரகங்கிரகமாக போக ஆரம்பித்தார், கிரகங்கிரகமாக அழிக்க ஆரம்பித்தார். ஸோ எல்லா கிரகத்தையும் வந்து அவர் வந்து முழுங்க வந்து ஆரம்பித்தார். ஸோ இதுதான் வந்து நம்ம கேலக்டஸோட ஃப்ளாஷ்பேக். ஓ டிச்சாலா நீ இங்கேயும் வந்துட்டியா, இவ்வளோ தூரம் வந்ததில் ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்குது, நான் அதை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும், நீ வந்ததுக்காக நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்க கேலக்டர்ஸ் இப்போ இருக்க பிளாக் பேந்தர்கிட்ட வந்து பேசுகிறாரு. ஏன்னா நம்ம பிளாக் பேந்தர் அவரோட இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டார். அண்ட் நம்ம பிளாக் பேந்தர்னு சொல்லார், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம கேலக்டர்ஸ் இருந்துட்டு உன் கூட வந்த ஆளுங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு மரியாதை இங்கேருந்து ஓடி போயிரு, நான் வந்து கேலக்டர்ஸ், நீ வந்து ஒரு சின்ன அரசன், நீ வந்து எனக்கு பொடி எறும்பு மாறிடா அப்படின்னு சொல்லி நம்ம கேலக்டர்ஸ்னு சொல்ல, நம்ம பிளாக் பேந்தர் இருந்துட்டு பொடி எறும்பு மாதிரியாக வேணால் இருக்கலாம், பட் ஆனால் நான் வந்து இங்கே உன் பிரச்சனையை தீர்க்க வந்திருக்கோம், உனக்கு ஒரு இன்குபேஷன் சேம்பர் ஞாபகம் இருக்கா, நீ சின்ன வயசில் அதில் தான் இருந்த, நீ அப்படி தான் பிறந்த அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பேந்தர்னு சொல்ல, அதெல்லாம் அந்த காலம், இப்போ அதால் என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம கேரக்டர்ஸ் வந்து சொல்கிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் அமெரிக்கா இன்ஸ்பெக்டர் அவர் ரெண்டு பேரும் வந்து காட்டுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு இடத்துல சண்டை போட்டுருக்காங்க. சண்டை போட்டுருக்கும்போது வந்து எங்களுக்கு வந்து சிக்னல் வருது, இந்த மாதிரி சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்ல,
உடனே நம்ம ஸ்பெக்டரும் மிஸ் அமெரிக்காவும் வந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் மார்வலையும் ப்ளூ மார்வலையும் வந்து கட்டுறாங்க. அண்ட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பிளாக் பேத்தர் வந்து சொல்கிறாரு, நீ இன்னும் அதை பற்றி பயப்படுவேன்னு எனக்கு தெரியும், அதை வச்சு தான் நான் ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பேத்தர் சொல்ல, உடனே நம்ம கேரக்டர் செஞ்சுட்டு அதால் என்னை எதுவுமே பண்ண முடியாது, மரியாதை எங்கேயாவது ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பேத்தர் வந்து சொல்லாரு. அப்படியா, நீ கடைசி வரை ஒத்துக்கிற மாதிரி தெரியல, சரி பரவாயில்ல இருக்கட்டும், பின்னாடி பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பேத்தர் சொல்ல கேலக்ட் செஞ்சுட்டு, என்னை யாராலையும் அழிக்க முடியாதுடா, உங்ககிட்ட நான் இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு பதிலாக ஒன்று முன்னாடி கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேலக்டர் வந்து கையை நீட்டுறாரு. ஸோ நம்ம பிளாக் பேத்தர் வந்து, ஸோ அப்போ தான் வந்து நடா பின்னாடி பாருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பேத்தர் சொல்ல, நம்ம கேலக்ட் செஞ்சுட்டு என்ன அப்படின்னு சொல்லி திரும்புறாரு. திரும்பி பார்த்தா நம்ம மிஸ் அமெரிக்கா வந்து வராங்க. ஸோ மிஸ் அமெரிக்காவுக்கும் வந்து காஸ்மிக் பவர்ஸ் எல்லாமே இருக்குது, அவங்களாலையும் வந்து இந்த மாதிரி போர்ட்டல்லாம் யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் அதாவது வேறு ஒரு இடத்துக்கு வந்து போக முடியும். ஸோ நம்ம மிஸ் அமெரிக்கா வந்து இந்த மாதிரி போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் டெலிவரி எப்படி சர்ப்ரைஸ் அட்டாக்கா அப்படின்னு சொல்லி நம்ம மிஸ் அமெரிக்கா சொல்ல, நம்ம ஸ்பெக்ட்ரம் அப்புறமா கேரல் டென்வர்ஸ் ப்ளூ மார்வல் எல்லாருமே வந்து நம்ம கேலக்டர்ஸ் வந்து தாக்குறாங்க. நம்ம கேலக்டர்ஸ் வந்துட்டு எவ்வளோ தைரியம் வந்து ஏமல கை வைப்பீங்க அப்படின்னு சொல்ல, அவங்களுக்கு எல்லாருமே வந்து சேர்ந்து கேலக்டர்ஸ் வந்து பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஸோ நம்ம கேலக்டர்ஸ் வந்து அப்பவும் வந்து இவங்களால் கொல்ல முடியாது தான், பட் ஆனால் இவங்க அடிக்கிறதுக்கு வந்து கொல்றதுக்காக கிடையாது. ஸோ கேலக்டர்ஸை அடித்து அந்த ஒரு சேம்பர் இருக்குல்ல, இன்குபேஷன் சேம்பர், அவர் முதல்ல வந்திருப்பார்ல, ஸோ அந்த சேம்பரில் வந்து தள்ளி விட்டுறாங்க. அந்த சேம்பர் வந்து திரும்ப மூடிடுது. நம்ம கேப்டன் மார்வல் இருந்துட்டு அந்த சேம்பரை உடைக்க போகிறோம், சீக்கிரமே ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லாமல் கேப்டன் மார்வல் இருந்து கதை, இந்த பக்கம் நம்ம பிளாக் பேந்தர் எடுத்துட்டு உடனே நான் ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பேந்தர் வந்து போகிறாரு. உடனே ஸ்பெக்ட்ரம் பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் முன்னாடி இதை ஆக்சஸ் பண்ண முடியுமா, உங்ககிட்ட அந்தளவுக்கு டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்து கேட்க, நம்ம பிளாக் பேந்தர்னு சொல்கிறாரு, வக்காண்டாவால் எது வேணால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் இன்னொரு சமயம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க எல்லாமே வந்து மாற ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயம் வந்து பத்தாது, அவனுக்கு வந்து நேச்சுரலாக மாற வரைக்கும் அந்த சேம்பர் வந்து தாக்காது, அதுக்குள்ளே கேலக்டர்ஸ் உடச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பிளாக் பேந்தர் சொல்ல, நம்ம ப்ளூ மார்வல் வந்துட்டு அப்படின்னா நியூட்ரோனியம் போதாதா, இதில் ஏகப்பட்ட எனர்ஜி அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெக்ட்ரம் கிட்ட தூக்கி போடுறாங்க. நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்து அதை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு, தேங்க்ஸ் அடம், இதை வச்சு நான் இனிமேட் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்து அந்த நியூட்ரோனியமில் இருக்க பவர் சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த பவர் சோர்ஸ் அதாவது அந்த நியூட்ரோனியமில் இருக்க பவர் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்பெக்ட்ரம் எடுக்கிறாங்க, எடுத்து அண்ட் அந்த இன்குபேஷன் சேம்பர் இருக்குல்ல, அந்த சேம்பர் வந்து எல்லா எனர்ஜியுமே வந்து உள்ளே எடுத்துக்காது, ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி ஃப்ரீக்குவன்சியால் மட்டும்தான் வந்து அது உள்ளே போக முடியும். அண்ட் நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்து ஃபுல்லாக எனர்ஜியாகவே வந்து மாறுறாங்க. மாறி அந்த ஒரு சேம்பருக்கு ஏற்ற ஃப்ரீக்குவன்சி என்ன அப்படின்றது கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி இந்த நியூட்ரியன்லேருந்து பவர் எடுத்து இந்த ஸ்பெக்ட்ரமோட உடம்புலேருந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃப்ரீக்குவன்சியில் வந்து அந்த சேம்பரை நோக்கி அவங்க வந்து எனர்ஜி விட அந்த சேம்பர் வந்து அந்த எனர்ஜி மொத்தத்தையும் வந்து வாங்கிக்குது. வாங்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் வந்து வருது, நம்ம கண்ணுக்கிட்ட ஒரு மின்னல் வந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு வெளிச்சம். ஸோ எல்லாருமே வந்து கண் முழிச்சு பார்க்குறாங்க, என்ன நடந்ததுக்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து முழிக்கிற, அங்கே வந்து எதுவுமே இல்லை, வெறும் புகை மூட்டை மட்டும்தான் இருக்குது. உடனே நம்ம கேப்டன் மார்வல் வந்து சொல்கிறாங்க, என்ன நடந்தாலும் சரி நல்லதுக்கே தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கிரகம் முழுக்க அதாவது ஒரு அழிஞ்சு போன கிரகம், அந்த கிரகம் வந்து அப்படியே ஒரு மாதிரி கோல்டன் கலர் வந்து மாற ஆரம்பிக்குது. ஸோ ஒரு வாய்ஸ் வந்து கேட்டுகிட்டு இருக்கு, என்ன அப்படின்னா, இது ஒரு கனவு, இந்த கனவில் நான் என்ன நினச்சேன்னா ஒரு கிரகம், அந்த கிரகம் வந்து திரும்ப உயிருக்கு வருது அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கேலக்டர்ஸ் ஒரு கோல்டன் கலரில் வந்து மாறியிருக்காரு. ஸோ அவர் வந்து அழிஞ்ச ஒரு பூமிக்கு வந்து உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த பூமி வந்து ரொம்பவே ஒரு நல்ல மனுஷங்க வாழ்ந்த ஒரு பூமி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து எந்த ஒரு சண்டைக்குமே வந்து போனதில்லை, அங்கே வந்து வார்ன்ற ஒரு விஷயமே வந்து கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பூமியை வந்து நம்ம கேலக்டர்ஸ் வந்து அவரோட பாஸ்ட்டில் அதை வந்து அழிச்சிருப்பாரு. ஸோ அந்த இடத்துக்கு வந்து திரும்ப நம்ம கேலக்டர்ஸ் போய் அதுக்கு வந்து உயிர் கொடுக்குறாரு. அண்ட் நம்ம கேலக்டர்ஸ் எல்லாம் எப்படி பார்த்துருப்போம், பல கிரகங்களை அழிக்கிறவராக தான் பார்த்துருப்போம், பட் ஆனால் இந்த கேலக்டர்ஸ் உயிர் கொடுக்குற கேரக்டர்ஸாக வந்து மாறிக்காது. அதாவது இவர் வந்து த டெவரர் கிடையாது, இவர் வந்து த லைஃப் பிரிங்கர், பிரிங்கர் ஆஃப் லைஃப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏகப்பட்ட உயிர்களை வந்து இவரால் கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து சொல்லி இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. அண்ட் உங்களில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து கேலக்டர்ஸோட ஃபேனாக தான் வந்திருப்பீங்க. ஸோ எத்தனை பேருக்கு கேலக்டர்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கான் பண்ணுவீங்க. அண்ட் இதுக்கப்புறமா கேலக்டர்ஸ் த டெவரர் கிடையாது, இவர் கேலக்டர்ஸ் த லைஃப் பிரிங்கர். ஸோ இந்த கேலக்டர்ஸ் வெர்ஷன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போக போக உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் வந்து அதை வந்து கேட்குறேன். அண்ட் இதோட நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து என்னோட பேஜ் இருக்குது. ஸோ அதையும் வந்து யாராவது இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது கேட்கணும்னு தோணுச்சுனா வந்து இன்ஸ்டாகிராமிலேருந்து கேட்கலாம், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ கைஸ், பாய். இதே மாதிரி உங்களை வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.